திமுக அரசை கண்டித்து திருச்சியில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சுமார் 6.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாத காலத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வரி பணத்தில் தரமில்லாத தடுப்பு சுவர் கட்டப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாகி உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இந்த தடுப்பு சுவர் கட்டப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஸ்ரீரங்கம், மன்னர்ச்சநல்லூர், லால்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பயனடைகின்ற வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரமான தடுப்பணை ஒன்றினை கட்டித்தர திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக திருச்சி, புறநகர், வடக்கு, தெற்கு ஆகிய மாவட்ட கழகங்களின் சார்பில் வருகிற 5ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அமைப்பு செயலாளர் விஜயபாஸ்கர் தலைமையிலும் திருச்சி, புறநகர், வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி முன்னிலையிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.